السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمدہ ونسلی علی رسوله الكریم اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم ان اللہ ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما صدق اللہ العلی العلیم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அவனுடைய தூதர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்கு உரித்தான அவருடைய உம்மத்தில் வாழும் அனைத்து மனிதர்கள் மீதும் அல்லாஹுடைய பேர் அருள் என்றென்றும் நிரப்பமாக நிரந்தரமாக இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கப்பெருட்டுமாக என துவா செய்தவனாய் அன்பிற்குரிய அன்பர்களே இந்த ரமதானுடைய தொடர் நிகழ்ச்சியாக பயணிக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதத்திலும் அவனுடைய நெருக்கத்தை தந்திரல் புரிவானாக நாலாவது நான்கா ந நாளான இன்று இந்த இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையில மிக ரொம்பவும் முக்கியமான செய்தி ஏன் அப்படி முக்கியமான செய்தி என்று நாங்கள் சொல் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த அமலை செய்கிறான் அல்லாஹ் எங்கேயாவது அமல் செய்வானா அல்லாஹு எங்கேயாவது அமல் செய்வானா இபாதத்துகள் செய்வானா அவன் படைத்த படைப்புகள் தான் அவனை நோக்கி வணங்கும் இபாதத்துகள் செய்யும் அமல்கள் செய்யும் ஆனால் அல்லாஹும் சேர்ந்து ஒரு அமல் செய்கிறான் என்று சொன்னால் இந்த ஒரே ஒரு அமல் மட்டும்தான் இந்த அமலோடு நாம் சேர்ந்து நாம் அமல் செய்கிறோமேயானால் நாமும் சேர்ந்து அந்த அமலை செய்கிறோமேயானால் செய்யப்பட்ட அந்த அமலுக்கு அவன் கொடுக்கக்கூடிய கூலிகளோ அவன் கொடுக்கக்கூடிய அதற்கு பக பகிர பகராக கொடுக்கக்கூடிய கூலிகளோ எண்ணில் அடங்காதவைகள் அதனால தான் சொல்றோம் அந்த இன்று சொல்லப்படக்கூடிய இந்த செய்தி மிகவும் முக்கியமான செய்தி என்பதாக நாம் சொல்லுகிறோம் அது என்ன அது என்ன அமல் என்ன அமல் அது அந்த அமலை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி லாஹி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாத் இந்த செலவாத்து சொல்லுவதனால் இந்த உம்மத்தின் கடை கோடி மனிதர்கள் வரையிலும் அனைத்து மனிதர்கள் வரையிலும் இந்த செலவாத் சொல்லினால் செலவாத்தை எல்லா மனிதர்களும் சொன்ன சொன்னால் அதனுடைய பலன்களை சொல்லி மாற முடியவே முடியாது இது குறித்து அல்லாமா இவனு கையும் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் சொல்லுகிறார்கள் சலவாத் குறித்து ஒரு மனிதர் அல்லாமா இவனு கையும் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சலவாத் சொல்லுவதனால் என்ன பலன் கிடைக்கிறது என்பதை குறித்து ஒரு தனி பாடமே எழுதுகிறார்கள் கணக்கில் அடங்காத பாடங்களை அஹ் அல்லா இபுனு கையும் ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் அதை அதில் மிக முக்கியமான சில செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் இது குறித்து அல்லாஹ் என்ன அமல் செய்கிறான் அப்படின்னாக்கா அது செலவாது என்ன அல்லாஹ் நமக்கு கட்டளையும் எடுக்கிறான் அல்லாஹு குரான்ல செல்வான் என் அல்லாஹவ அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் அவனுடைய தூதர் மீது நபியின் மீது ரசூலின் மீது சலமாத்து சொல்லுகிறார்கள் யா ஐயோ தஸ்லீமா ஈமான் கொண்ட மக்களே என்று என்பதாக அல்லாஹ் நம்மளை அழைக்கிறான் அழைத்து சொல்லுகிறான் நீங்களும் நானும் என்னுடைய மலக்குகளும் உங்களுடைய நபியின் மீது என்னுடைய நபியின் மீது அந்த ரசூலின் மீது அந்தமாத்து சொல்லுகிறோம் மக்களே ஈமான் கொண்ட மக்களே நீங்களும் உங்களுடைய நபியின் மீது செலமாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கட்டளை இடுகிறான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்ட் வைக்கல அல்லாஹ் வேண்டுகோள் வைக்கல கட்டளை இடுகிறான் ஓ சல்லிமு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் சலவாத்து சொல்வீர்களாக அப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்ல சல்லிமு சலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொன்னா தொழுகையை தொழுக வேண்டும் என்பதாக அர்த்தம் குரான்ல அப்படிதான் வருது அது போன்று அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு உம்மத்தை அல்லாஹ் கட்டளை இடுகிறான் உங்கள் நபியின் மீது நீங்கள் செலவாத்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கட்டளை என்பதாக அல்லாஹு சுபஹான உத்தாலா இங்கு நமக்கு சொல்லி தருகிறான் கட்டளை எடுகிறான் பெருமக்களே முதல் விஷயம் இங்கு அல்லாஹு சொல்லக்கூடிய அந்த கட்டளையை நாம் செய்வதினால் என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் இங்கு சலவாத் சொல்லுவது என்பது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கிறது அல்லவா அந்த சலவாத் என்பது இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டளை இந்த கட்டளையை நிறைவேற்றும் போது போது இந்திசாரு அவாமிருல்லா சாரு அவாம அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டோம் என்று சொல்லிவிடுகிறான் அல்லாஹ் சொல்லிவிடுகிறான் யாரெல்லாம் செலவாத்து சொல்றாங்களோ தன் நபியின் மீது அவருடைய நபியின் மீது யாரெல்லாம் செலவாத்து சொல்லுகிறார்களோ அந்த மக்களை குறித்து அல்லாஹு சொல்லிவிடுகிறான் இந்திசாரு அவாமிரில்லா இந்த மக்கள் எல்லாம் எந்த மக்கள் எல்லாம் சலமாத்து சொல்லுகிறார்களோ அந்த மக்கள் எல்லாம் அவனுக்கு அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்ட மனிதர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்கள் இடத்துல தன்னுடைய மலக்குமார்கள் இடத்துல சொல்றான் அன்பிற்குரியவர்களே இங்கு இந்திசாரு அவாமிரில்லா இல்லா அல்லாஹிற்கு கட்டுப்பட்டோம் என்கின்ற செய்தியை அல்லாஹ் மலக்குமார்கள் இடத்திலே சொல்லிவிடுகிறான் அல்லாஹுடைய அல்லாஹு சொன்ன ஒரு விஷயத்திற்கு நாம் கட்டுப்பட்டோம் அவனுடைய கட்டளையை செவித்தாழ்த்தி கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அடுத்தடுத்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை அவனே தந்துவிடுகிறான் என்பதாகவும் இங்கு சொல்லி காட்டுகிறார்கள் பெருமக்களே என்பவர் கூறியவர்களே அப்போ அவனுடைய நபியின் மீது நம்முடைய ரசூலின் மீது நாம் சொல்லக்கூடிய ஒரு செலவாத்திற்கு இந்தி சார் அவாமீர் இல்லா அவனுடைய அவனுக்கு நாம் என்ன செய்து விட்டோம் கட்டுப்பட்டோம் என்பதாக இரண்டாவதாக சொல்லுவார்கள் முவாஃபகத்துலா இல்லா அல்லாஹுவிற்கு அல்லாஹுடன் ஒத்து போய்விட்டவர்களாக நாம் ஆகிவிட்டோம் அல்லாஹுவோடு என்ன செஞ்சிட்டோம் ஒத்து போயிட்டோம் அவன் சொல்லக்கூடிய அந்த கட்டளையை செய்வதனால் கிடைக்கப்பெறக்கூடிய இரண்டாவது செயல் இல்லா அவனோடு ஒத்து போய்விட்டோம் அன்பர்களே அவனோடு நாம் இணைந்து விட்டோம் ஒத்து போய்விட்டோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் நசீபு என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன் மூன்றாவது விஷயம் சொன்னார்கள் முவாஃபகத்துளின் மலாய்கா மலக்குமாறுகளோடு ஒத்து போய்விட்டோம் மலக்குமாறுடன் ஒத்து ஒத்து போய்விட்டோம் என்பதாக இங்கு சொல்லி காட்டுகிறார்கள் யாரு சொல்றா அல்லாமா இபுன் இபுனு அல்லாமா இபுனு கையும் ரஹமத்துலாஹி அலகி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மலா இழக்குமாறுகளோடு ஒத்து போய்விட்டீர்கள் பெருமக்களை இங்கு நாம் சிந்திக்க வேண்டும் மலக்குமாறுகள் என்பது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியமான படைப்பு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் அவன் படைத்த படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு என்று சொல்லக்கூடிய மனிதன் மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலக்குமார்கள் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் சதா அல்லாகுவை கட்டளையை நிறைவேற்றவர் நிறைவேற்றுபவர்களாக அவனை வணங்குவதில் மட்டும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குமாறுகளுக்கு நாம் ஒத்து போய்விட்டோம் என்பதாக சொன்னால் அது எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் அடுத்து சொல்லுகிறார்கள் யார் யார் ஒரு மனிதன் அல்லாஹுடைய நபியின் மீது ஒரு சலமாத்து சொல்லுகிறார்களோ நம்முடைய தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கரீம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் மீது ஒரு செலவாத் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் பத்து செலவாத்துக்களை சொல்லுவதா சொல்லுகிறானா அல்லாஹ் அவர்கள் மீது பத்து செலவாத்து சொல்லுகிறான் ஒன்னுக்கு பத்தாக அல்லாஹ் சொல்றான் நாம சொல்லுவது ஒரு செலவாத்து சொல்லுவது ஒரு ஆனால் அல்லாஹ் யார் நபீன் அவனுடைய நபியின் மீது ஒரு செலவாத்து சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது பத்து செலவாத்து என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் ஒரு நாளைக்கு நாம் நூறு செலவாத்துகள் சொன்னால் இருநூறு சொன்னால் முன்னூறு சொன்னால் நானூறு சொன்னால் ஐநூறு செலவாத்துகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஐநூறு செலவாத்துகள் சொன்னால் எத்துணை செலவாத்துகள் அல்லாஹ் மீது சொல்லுகிறான் எத்தனை செலவாத்துகள் சொல்லுகிறான் அவன் மீது செலவாத்து சொல்லுகிறான் பத்து செலவாத்துகள் என்றால் அதை என்னவென்று சொல்லுவது பெருமக்களே ஒரு செலவாத்திற்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு செலவாத்திற்கு அவன் பத்து செலவாத்துகள் பதிலுக்கு நம்மின் மீது சொல்லுகிறான் என்று சொன்னால் அதை என்னவென்று சொல்லுவது பெருமக்களே என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அவன் நீக்கிவிடுகிறான் என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடுகிறான் லேசாக்கி விடுகிறான் நாம் ஒரு செலவாத்து சொல்லினோம் இதற்கு என்னெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பாருங்கள் இந்த பலன் பலன்கள் அனைத்தும் அந்த ஒரு செலவாத்திற்கு பத்து செலவாத்து அதற்கு என்னெல்லாம் பலன் சொல்றேன்ன இந்த பலன்கள் அனைத்தும் ஹதீஸ்களினுடைய பின்னணியிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் அல்லாஹு அவர்களுடைய முதல் விஷயம் அல்லாஹு தாலா அவருடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்துகளில் அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான் நம்முடைய வாழ்க்கையின் அந்தஸ்துகளின் பத்து அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்து விடுகிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்திறான்டாக்கா இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய நிலைமையை விட்டும் நகர்ந்து மேலே செல்ல வேண்டும் என்று நாளைக்கு மேலே ஏறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு இருந்து இன்னொரு நிலைமைக்கு முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் எவ்வளவு சிரமப்படுகிறோம் எவ்வளவு எவ்வளவு போராட்டங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது ஆனா பத்து அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான் உயர்த்தி தருகிறான் என்று சொன்னால் பெருமக்களே சிந்தித்து பாருங்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை பலனை தருகிறான் என்று சொன்னால் நாம் நபியின் மீது எந்த அளவிற்கு செலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இரண்டாவது விஷயமாக சொன்னார்கள் அஷர் ஹசனாத் பத்து நன்மைகளை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தந்து விடுகிறான் எந்த மனிதனுக்கு ஒரு செலவாத்து யாரு நபியின் மீது சொல்றாங்களோ நபீன் மீது சொல்றாங்களோ முதல் விஷயம் சொன்னான் பத்து அந்தஸ்துகளை பத்து அந்தஸ்துகளை உயர்த்தி விடுவதாக சொன்னான் இரண்டாவது விஷயம் சொல்லுகிறார்கள் பத்து நன்மைகளை அல்லாஹுத்தாலா அவருக்கு தந்து விடுகிறான் என்பதாக ஒரு நன்மையை நாம பெறுவதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் நம்முடைய வாயிலிருந்து சுபஹானல்லா அப்படின்னு வந்துடுமா சைத்தான் வர உற்றுருவானா அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானா காலையில எந்திரிச்சோம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் சில செய்தி சொல்றேன் காலையில எந்திரி எழுந்ததில் இருந்து படுக்கை செல்லக்கூடிய சமயம் வரையிலும் ஒரு நாளைக்கு நாம எத்தனை சுபகானல்லாம் சொல்றோம் யோசிச்சு பார்க்கணும் ஒவ் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய மனதில் கையை வைத்தவர்களாக சிந்தியுங்கள் யோசி யோசிங்க காலையில எந்திரிச்சு எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் ஃபஜர் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் அஞ்சு மணிக்கு எந்திரிப்போம் நம்ம ஃபஜர் தொழுவுறமா தொழுவுலையா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கிடுங்க சரிங்களா அப்போ காலையில் எந்திரித்ததுலேருந்து மீண்டும் இரவு உறங்க செல்லக்கூடிய சமயம் வரையிலும் எத்தனை சுபானல்லாம் சொல்லியிருப்போம் எத்தனை அல்ஹந்தரில்லாம் சொல்லியிருப்போம் நான் இல்ல மாஷா அல்லா தொழக்கூடிய தொழுகையாளிகளை தவிர சதா காலமும் அவனுடைய சிந்தனையிலேயே அவனுடைய இன்பத்திலேயே கழிக்கக்கூடிய நல்லடியார்களை சீதேவிகளை நான் இங்கு சொல்லவில்லை நான் பொதுவாக கேட்கிறேன் எத்தனை செலவாத் அவ்வளவு சீக்கிரத்துல சைதான் டிவியை திறந்து உட்கார சொன்னாக்கா மணிக்கணக்குல உட்காந்துருப்போம் போனை எடுத்துக்கிட்டு உட்கார சொன்னாக்கா மணிக்கணக்குல அதை நோண்டிக்கிட்டு உட்காந்துருப்போம் இ மணிக்கணக்குல நம்முடைய காலங்களை நேரங்களை வீணாக கழித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு செலவாத்து ஒரு செலவாத்துக்கு பத்து நன்மையை அல்லாஹ் இனாமாக தருவி தருகிறான் அதுவும் இந்த புனிதமான ரமதானுடைய காலத்துல முபாரக்கான ரமதானுடைய காலத்துல ஒண்ணுக்கு எழுநூறு மடங்காக அந்நாஹு ஆக்கி தருகிறேன் என்று சொன்னால் ஒரு செலவாத்திற்கு பத்து அப்போ அதுவே ரமலானுடைய காலமாக இருந்தால் கணக்கு போட்டு கொள்ளுங்கள் பெருமக்களே கனவான்களே அன்பிற்குரியவர்களே பத்து நன்மைகளை தருகிறான் என்று சொன்னால் இந்த ரமதானுடைய காலத்துல எந்த அளவிற்கு நாம் செலவாத்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன் அடுத்து மூன்றாவது விஷயமாக சொன்னார்கள் மகா அஷரா பத்து பாவங்களை அல்லாஹ் இவருடைய பத்து பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இவருடைய பத்து பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் செய்த பாவியாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பாவத்திலேயே கரைந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு செலவாத்திற்கு அல்லாஹ் நம்முடைய பத்து பாவங்களை மன்னிக்கிறான் காத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எத்தனை செலவாத்துகள் ஓத வேண்டும் எத்தனை செலவாத்துகள் ஓதினாலும் ஈடாகுமாறி வருகிறேன் ஒரு செலவாத்திற்கு அல்லாஹ் பத்து பாவங்களை மன்னிப்பதற்கு சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் பெரிய பாவங்களுக்கு பெரிய பாவங்களாக இருந்தால் அவனிடத்தில் இரு கரம் ஏந்தி துவா செய்வதன் மூலம் நம்முடைய பா பெரிய பாவங்களை மன்னித்து விடுகிறான் அன்பிற்குரியவர்களே அடுத்து நான்காவது விஷயமாக சொன்னார்கள் இது இதற்கு அடுத்து பார்த்தால் வாழ்க்கையில் என்ன தேவை என்றாலும் அவன் கேளுங்கள் என்று சொல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை என்றாலும் கேளுங்கள் நான் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹு சுகான் அவுத்தால சொல்லுகிறான் அப்படி என்றால் என்ன அல்லாஹ் சொல்ல வரா என்ன இங்க செய்தி அடுத்தடுத்த செய்திகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக பாகம் இரண்டாக நாளைய தினம் அல்லாஹ் நாடினால் நான் கேட்போம் சிந்திப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய நபியின் மீது அதிகம் செலவாத்து சொல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி தந்தன் புரிவானாக வாஹிருதா அலமது இல்லாஹி ரபிலின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வர